ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்குதான் சிங் இன்றைக்கி நாலு டெண்டிங் கிரீட் அப்டேட் பார்க்கலாம் வேல்டு கிரீட் அப்டேட்டும் கூட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எனந்த வீடியோவில் சொல்ல வரேனே உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னென்னா இந்தியன் கேப்டன் விராட் கோலியை பற்றி பார்க்கலாம் என்னென்னா டைம் ஆஃப் இந்தியா என்ற செய்தித்தாளுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் விராட் கோலியை பற்றி பேட்டி அளிச்சிருக்காரு பார்க்கலாம் அதை பற்றி விராட் கோலி இந்திய அணிக்கு விளையாடத் தொடங்கியதிலிருந்தே இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்திருக்காரு இவருக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான செயல்திறன் மூலம் நிரூபித்து காட்டியிருக்காரு அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பில் இந்திய அணிக்கு விராட் கோலி டைரக்டாக தேர்வானாரு அந்த சமயத்தில் தான் விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பில் யார் இடம் எடுக்க போகிறான்னு அப்போ பார்த்து கோலி அதிகமான ரன்களை இந்திய அணிக்காக அடித்துக் கொடுத்துருந்ததுனால விராட் கோலி டைரக்டாக தேர்வானார் அதன் பிறகு விராட் கோலியின் வாழ்க்கை பயணம் அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறியது இதை பற்றி தான் இந்திய கிரிக்கெட் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் பேசியிருக்காரு விராட் கோலி பயிற்சி செய்யும்போது யுவராஜ் சிங் அதிக முறை அருகில் இருந்திருக்காரு கடுமையாக பயிற்சி கொள்வதில் விராட் கோலி சிறந்த வீரராகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவாராம் பயிற்சி சீசனில் அது மட்டும் இல்லை உலகின் மிக சிறந்த கிரிக்கெட் வீரராக திகழ்வதே கோலியின் ஆசையாக இருந்திருக்கு அதற்கு ஏற்றவாறு அவரது மனநிலையை அவர் மாற்றிக்கொண்டிருக்காரு விராட் கோலி கேப்டன்ஷிப்பை ஏற்ற பிறகு தான் பேட்டிங்கில் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு பல முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் குறை இருக்காங்க ஆனால் அதெல்லாம் இல்லை விராட் கோலி கேப்டன்ஷிப்பை ஏற்றப்போகிறது தான் அவரது முழு திறமையையும் பல சாதனைகளையும் இந்திய அணிக்காக அதிக ரென்களையும் அடித்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி முப்பது வயதிலேயே இந்திய அணிக்காக பல சாதனைகளை ஏற்படுத்திவிட்டார் கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகும்போது தான் லெஜண்ட் என்ற அந்தஸ்தை பெறுவார்கள் ஆனால் விராட் கோலி முப்பது வயதிலேயே லெஜண்ட் என்ற அந்தஸ்தை ஏற்கனவே பெற்றுவிட்டார் என கூறியிருக்கார் விராட் கோலி கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெறும்போது கிரிக்கெட்டின் மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பார் அந்த உயரத்தை நான் பார்க்க ஆர்வமாக இருக்கிறேன் என சொல்லியிருக்காரு விராட் கோலியும் மிரோஜ் சிங்கும் மிக க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா விராட் கோலியும் யுவராஜும் ஐபிஎல்ல ஆர்சிபி அணிக்காக ஒரு சீசனில் ஃபுல்லாக விளாண்டாங்க அது மட்டும்லாம் பல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை இந்திய அணிக்காக சேர்ந்து விளையாண்டுருக்காங்க ஸோ இதனால் யுவராஜுக்கு கண்டிப்பாக விராட் கோலி பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் அப்டேட் பார்க்கலாம் செகண்ட் அப்டேட் என்னன்னா ஹார்டிக் பாண்டியா இவரை பற்றி பார்க்கலாம் இந்திய கிரிக்கெட் அணியின் ஃபாஸ்டாக ஆல்ரவுண்டர்னா ஹார்திக் பாண்டியா இவருக்கு ஒரு இன்ஜுரினால கூட இவருக்கு மாற்று வீரராக இந்திய அணியில் ஒரு வீரர் கூட இல்லை இதனால் ஹார்திக் பாண்டியாவுக்கு இந்தியன் கிரிக்கெட் வாரியம் மிக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஹார்டிக் பாண்டியா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு அறுவை சிகிச்சை செய்த பின் தொடர்ந்து பந்து வீச முடியலை சமீபத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் மட்டும் ஒரு சில ஓவர்கள் பந்தி வீசினார் ஐபிஎல்ல பதினாலாவது சீசனில் கூட தோல்பட்டை காயறது காரணமாக பந்து வீசலை வேல் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்திய அணி விளாண்டாங்க இதில் ஹார்திக் பண்டையா பந்தி வீச முடியவில்லை என்ற ஒரே காரணத்தை தான் இந்திய அணிகளாக இடம் பிடிக்கல இதை பற்றி இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்களும் பல வெளிநாட்டு வீரர்களும் ஹார்திக் பண்டியாவை பேட்டிங்காக மட்டும் இந்திய அணிக்கு அனுமதிக்க முடியாது ஏன்னா இந்திய அணிக்கு பேட்டிங்குக்கு பஞ்சம் இல்லை ஃபாஸ்டாம் ஆல்ரவுண்டருக்கு தான் இந்திய அணிக்கு தேவை ஸோ கூடிய விரைவில் ஹார்டிக் பண்டையா முழு திறனையும் பந்து வீச்சில் எடுத்துக்கொண்டு இந்திய அணிக்குள் திரும்ப வேண்டும் இல்லைனா இந்தியன் கிரிக்கெட் இருந்து ஹார்டிக் பண்டையா ஓரம் கட்டப்பட அதிகமான வாய்ப்பு உள்ளது சமீபத்தில் நடந்த ஸ்ரீலங்கா எதிரான ஓடிய தொடரில் கூட பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லையும் சரி எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுமே பண்ணல சரியா டீ டுவெண்டியில் கூட கேச்சஸையும் விடுவார் பவுலிங்கில் ஒரே ஒரு விக்கெட் எடுப்பார் ஆனால் அதிகமான ரன்களையும் விட்டு கொடுப்பார் பேட்டிங்கில் பதினோரு கிட்ட கிடச்சி அதிலே முழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை இப்போது ஹார்திக் பண்டையாவுக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர் முத்தையா முரளிதரன் பேசியிருக்கார் என்னென்னா ஹார்திக் பண்டையா தனி சிறப்பு மிக்க வீரர் நான் மட்டும் கேப்டனாக இருந்தால் ஹார்திக் பண்டையாவை உலகில் உள்ள அனைத்து அணிகளையும் எடுத்திருப்பேன் என சொல்லியிருக்காரு ஹார்திக் பண்டையா அவரது திறமைக்கு அளவே இல்லை அவரால் நூற்றி நாற்பது ப்ளஸ் மேலே ஒரே ஓவரில் ஆறு பந்துகளையும் வீச முடியும் அதே ஒரே ஓவரில் ஸ்லோவர் பால்ஸை ஃபுல்லாகவும் வீச முடியும் மிக்ஸ் பண்ணியும் வீச முடியும் அந்தளவு திறமை அவரது பந்து வீச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை காயம் காரணமாக தான் அவரால் பந்து வீச முடியலை ஹார்டிக் பண்ணை இப்போ வேணால் பத்து இல்லை பன்னெண்டு பாலுக்குள்ளே அவுட் ஆகிட்டு வெளியே போகலாம் ஆனால் அவர் இருபது முப்பது பந்துகளை பிடிச்சா எதிரணிக்கு ஆபத்தாக விளைந்துவிடும் அரை சதமும் அடித்து விடுவார் ஹண்ட்ரட் அடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல அப்போ எழுபது பந்துகளையும் ஃபேஸ் பண்ணால் ஹார்டிக் பண்ணை எந்த அளவுக்கு இந்திய டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுப்பாருன்னு யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லை ஹார்திக் பண்டையாவை இந்திய அணிக்காக ஆறு ஏழு எட்டு ஆகிய இடத்தில் இறக்க வேண்டும் அப்போ தான் ஹார்திக் பண்டையாவில் அவரது முழு திறமையும் வெளிப்படுத்த முடியும் என முத்தையா முரளிதரன் பேசியிருக்காரு ஹார்திக் பண்டையாவுக்கு இந்திய தரப்பில் யாரும் ஆதரவாக பேசாட்டாலும் ஸ்ரீலங்கன் லெஜண்ட் பேசியிருக்கிறது அவருக்கு சந்திப்பாக ஹாப்பினஸாக கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எவ்ரிடே எவ்ரி கிரிக்கெட் லைவ் அப்டேட்டிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லாக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது அப்டேட் பார்க்கலாம் மூணாவது அப்டேட் என்னென்னா டிஎன்பிஎல் தமிழ்நாடு ப்ரீமியம் லீக் பத்தாவது மேட்ச் திருப்பூர் தமிழன்ஸ் வர்சீஸ் நெல்லை ராயல் கிங்ஸ் மோதுனாங்க இதில் டாஸில் ஜெயித்த திருப்பூர் தமிழன்ஸ் பந்து வீச்சை தேர்வு பண்ணாங்க இதன்படி முதலில் ஆடிய நெல்லை ராயல் கிங்ஸ் இருபது ஓவரில் நூற்றி நாற்பத்தெட்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க பத்தொம்பது புள்ளி சாரி ஃப்ரெண்ட்ஸ் பத்தொம்பது புள்ளி அஞ்சு ஓவரில் ஆல் அவுட் ஆகிருப்பாங்க அதிகபட்சமாக ஜூர்யா பிரகாஷ் நாற்பத்தஞ்சு ரன்களும் எடுத்துருப்பாரு அதற்கப்பறம் பந்தி வீச்சில் யாரெல்லாம்னு கேட்டிங்கன்னா அந்த டீமில் ராஜ்குமார் மூணு விக்கெட்டுகளும் எடுத்திருப்பாங்க தொடர்ந்து இருபது ஓவரில் நூற்றி நாற்பத்தெட்டு ரன்கள் அடித்தா வெற்றி இண்டைகளாக கூட நடந்தாங்க ஸோ நான் தொடர்ந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க லாஸ்ட் ஓவரில் ரெண்டு ரெண்டுன்னு அடிக்கவேட்டு இருக்கும் ஆனால் டக்கு டக்குன்னு ரெண்டு விக்கெட் இழந்துருவாங்க ஸோ இதனால் எதிர்பார்ப்பு மேலே வர போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அந்த அணி வெற்றி பெற்றுட்டாங்க பத்தொம்போது புள்ளி அஞ்சு ஓவரில் நூற்றி நாற்பத்தொம்பது ரனுக்கு அதிகபட்சமாக மானா எழுவத்தோரு ரன்களும் சதுர்வேத் நாற்பத்தேழு ரன்களும் அடிச்சிருப்பாங்க பாபா அப்சரஜித் மூணு விக்கெட்டுகளும் ரெண்டு ஓர்கள் பந்துடுச்சு ராஜ்குமார் ரெண்டு விக்கெட்டுகளும் அகில் யாதவ் ரெண்டு விக்கெலாம் எழுதியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது மட்டும் ஃபைனல் அப்டேட் பார்க்கலாம் என்னென்னா இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டருக்கு ஒரு பேட்டை கிஃப்டாக வழங்கியிருக்காரு ஆ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச் நடந்துச்சு இதில் இந்திய அணி முப்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க வெற்றி பெற்றது இல்லாமல் தோட்ட ஒன்று ஜீரோ என கணக்கில் முன்னிலை வகிப்பாங்க இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டர் சமிகா கருணாரத்ரி அவர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பேட் ஹார்திக் பண்டையை கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட்டை வெளியிட்டிருப்பாரு அதன் கீழே என்னெல்லாம் எழுதியிருக்கிறாருன்னா எனது ரோல் மாடலிலமிருந்து கிரிக்கெட் பேட்டை வாங்கியது மிக பெருமையாக நினைக்கிறேன் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை அவரது முதல் டி ட்வெண்ட்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே இது கிடைத்திருப்பது மிக அரிதான செயலும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த நாளை நான் எப்போதுமே எனது வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் எனவும் ஹார்திக் பண்டையா விரைவில் இந்திய அணிக்காக முழு திறமையுடன் விளையாட வாழ்த்துகிறேன் என சொல்லியிருக்காரு ஸோ ஹார்திக் பண்டையாவை எல்லாருமே ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்திய தரப்பில் அவர் பந்தி வீசினாட்ட கூட ஆனால் அவரது மிக திறமையான செயல்கள் மூலம் ஒரு பேட்டை கிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவர் நல்ல மனசுக்காகவே கண்டிப்பாக இந்தியன் அன்னைக்கு கூடிய விரைவில் கம்பேக் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் அப்படியே சந்திக்கிறேன் பாய் ஃப்ரான்ஸ்